நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவர் வழியை ஆயத்தப்படுத்துவார், அப்பொழுது நீங்கள் விரும்புகிற உங்கள் ஆண்டவர் உங்கள் இரட்சகர் வருவார். ஆமாம், நாம் ஆயத்தமானால்தான் தேவனே இறங்கி வருவார். காலையில் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் ஜெபித்தால்தான் ஆண்டவர் இறங்கி வருவார். ஒவ்வொரு வாரமும் தேவ ஆலயத்தில் வந்து நாம் ஆண்டவரை ஆராதித்தால்தான் ஆண்டவர் இறங்கி வருவார். நாம் நம்முடைய சிந்தையை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சுற்றுப்புறத்தை எல்லாம் ஆயத்தமாக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் எவ்வளவு ஆயத்தமாக்குகிறோம், எவ்வளவு அந்த வீட்டை சுத்திகரிக்கிறோம், எவ்வளவு காரியங்களை நாம் எவ்வளவு கருத்தாய் செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆயத்தமாக்கு மகனே, நீ சாதாரணமாக இருக்க போகிறதில்லை. 2022 நீ உன்னை ஆயத்தமாக்கிடு. இந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ செய்தியை கேட்க என்னோடு சேர்ந்து செபிக்க உன்னை முதலாவது அர்ப்பணித்து ஆயத்தமாக்கிடு. உன்னுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்க போவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்லுகிறேன். நீ ஆயத்தமாக்கு. நீ விரும்புகிற இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் வெளிப்படுவார். அவர் சாதாரணமாக வரமாட்டார். இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தால் ரட்சிப்பு, இயேசு ஒரு வீட்டிற்கு வந்தால் சுகம், ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு வந்தால் அந்த வீட்டில் ஜீவன் உண்டாகும், மரணம் மாறும். சகேயு வீட்டுக்கு போனார் ரட்சிப்பு, பெத்தானியாவுக்கு போனார் அங்கே லாசரு உயிரோடு எழும்புகிறான். மாமி பேதுருடைய மாமி வீட்டுக்கு போகிறார், வியாதிப்பட்டவர்களை குணமாக்குகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார், அந்த வீட்டில் பாவியான ஸ்திரீ வந்து இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுகிறாள், அபிஷேக ஆசீர்வாதமாய் மாறுகிறாள். இன்றைக்கு தயவு செய்து உங்களை ஆயத்தமாக்குங்க. ஆண்டவர் உங்களை பற்றி பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆயத்தமாகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கல, ஆயத்தமாகுங்க. ஒருவேளை படித்து பெரிய பட்டம் பெறணும்னு நினைக்கலாம், ஆயத்தமாகுங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஒருவேளை சொந்தமாய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு விதையை, ஒரு ஆசையை, ஒரு ஒரு ஐடியாவை தந்திருக்கலாம். ப்ரிப்பேர், 2 வருஷம் அதற்காக ப்ரிப்பேர் ஆகுங்க. 3வது வருஷம் திட்டமிட்டு போங்க. நான் சொல்கிறேன், 2023-24 ஒரு கம்பெனியை நீ ஆரம்பிக்கக்கூடிய அந்த விதைக்கு இப்போவே ஆயத்தமாகு. சிலர்லாம் அடுத்த நாளே ஒரு பிஸ்னஸ் கார்டு அடிக்கிறது, அடுத்த மாதமே வேலையை விடுறது, அதுக்கு அடுத்த மாதமே கம்பெனி ஆரம்பிக்கிற, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நஷ்டம் அடைந்து ஒன்றுமில்லாமல் போகிறாங்க. நீங்கள் ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும். வேலை செய்து கொண்டே அந்த தொழிலை ஆரம்பிக்கணும். வேலை செய்து கொண்டே அந்த தொழிலுக்காக 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆயத்தப்பட்டு அதற்கான எல்லா ஒர்க்கையும் பண்ணணும். அப்போ நீங்கள் முழு நேரம் வருவதற்கு முன்பாய் உங்களுக்கு அதில் இருந்து அட்லீஸ்ட் 1 மாத சம்பளத்தை எடுக்கிற அளவிற்கு அதிலே உங்களுக்கு வருமானத்தை இல்லாவிட்டால் மினிமம் 70% ஆவது 60% ஆவது அந்த வேலை உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். அதுக்கு பிறகு டெவலப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆயத்தமாகு.